ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும். வெஞ்சமரில் அஞ்சலன வேல் தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும் முருகா எனும் ஒதுவோர் முன். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட நண்பன் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலியமா உங்கள் அறை சந்திக்கல ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கு. இந்த குருப்பெயர்ச்சி பலன்களை நிறைய பேர் போட சொல்லியிருந்தீங்க. சமீப காலமா நிறைய கிரிட்டிக்கல் கேசஸ் சம்மந்தமான விஷயங்கள் இருந்தனாலையும் அந்த கேசஸை சரிவர நம்ம ஃபாலோ பண்ணி முடிக்கிறதுக்கே நமக்கு 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதனால தான் எந்த ஒரு வீடியோ பதிவும் சமீப காலமாக நம்ம போட முடியாத ஒரு சூழல்களை நம்ம இருந்தோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இனிமே வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாத்துலேயுமே மேக்சிமம் நம்ம கவர் பண்ணுறதுக்கு என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி குருனா யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. குருனா தேவர், அவர் வந்து தேவகுரு. அவருடைய இருக்கும் இடத்தை விட பார்க்கும் பார்வைக்கு வல்லமை அதிகம். ஜாதகத்தில் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும், செவ்வாய் தோஷம் இருந்தாலும், நாகதோஷம் இருந்தாலும், இன்னொரு முக்கியமான விஷயம் ஆயுள் தோஷம் இருந்தாலும், லக்னாதிபதி வலுவிழந்து இருந்தாலும், குருவோட பார்வை 5, 7, 9 இந்த மூன்று பார்வைகள் தோஷமான இடங்களில் அவர் பார்வைகள் விழும்போது அது சுபம், சுபம் பெறும், அந்த தோஷம் முறியடித்து விடும் அப்படின்றது தான் ஐதீகமே. அப்பேற்பட்ட வல்லமை பெற்ற குரு பகவான் இருக்கும் இடத்தை கெடுப்பார் பார்க்கும் பார்வைக்கு வல்லமை, இது குருக்கு. ஆனால் சனி இருக்கும் இடத்தில் நல்லது செய்வார் பார்க்கும் பார்வையை கெடுதல் செய்வார். எவ்வளோ பெரிய வித்தியாசம் பார்த்தீங்களா? ஆனால் அவர் வந்து அசுரகுரு பக்கம் இருப்பார் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தேவகுருவில் இருப்பார். ரெண்டு பேருமே நியாயத்தை கடைபிடித்து நடக்கக்கூடியவர்கள். ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த குரு பெயர்ச்சி எந்த லக்னத்துக்கு வேலை செய்யும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு குரு தசை ஓடுதா, அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் எடுக்கணும். ஒரு ஜாதகத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் இருக்கும். ஒரு ஜாதக ஒரு ஆள் நம்ம பார்க்க வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாகவே லக்னாதிபதி எப்படி இருக்காரு, 5 குறியவர் எப்படி இருக்காரு, 9 குறியவர் எப்படி இருக்காரு, என்ன தசாபுத்திகள் ஓடுது, எந்த டிகிரிக்குள்ளே இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் கோச்சார் அவருக்கு சப்போர்ட் பண்ணதா, சனியோட பார்வைகள் இருக்கா, சனியோட பார்வைகள் இருந்தாலும் நீங்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய நேரத்தில் குருவோட பார்வை கிடச்சி நீங்கள் மேலே வர முடியுமா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம அவுட்புட்டே கொடுக்க முடியும். இதை கொடுக்க மினிமம் அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் டைம் எடுக்கும். இவ்வளவு தூரம் அனலைஸ்மெண்ட் பண்ணி பார்த்தா கூட 40%லேருந்து 60% தான் வேலை செய்யும். ஏன் தெரியுமா? ராகு கேதுவை யாராலையுமே கணிக்க முடியாது. அப்போ இவ்வளவு டேட்டா இருக்கு நண்பா. அப்போ 8 கோடி பேர், 9 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ராசி நட்சத்திரத்துலையும் நம்ம சொல்கிற பலன் எல்லாமே நடந்துருமா? திருமண பிராப்தனா திருமண பிராப்தம் நடந்துருமா? குழந்தை செல்வம் கிடச்சிருமா? கிடையவே கிடையாது. ஒரு 8 கோடி பேர், 9 கோடி பேர்னா ஒரு 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேருக்கு துல்லிதமாக நடக்கும். மற்றவங்க ஜனனகால ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா, கலஸ்தர தோஷம் இருக்கா, இதையெல்லாம் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அதுக்குள்ளேயே போக முடியும். அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் கீழே என்னோடய கான்டாக்ட் நம்பருடைய ஹோமம் பதிவுகள்லாம் நிறைய நான் கொடுக்குறேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் என்னான்றதே தெரிய வரும். குருவை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதெல்லாம் வீடியோடைய எண்டில் குரு பகவானுடைய கல், குருபானுக்குரிய மூல மந்திரங்கள்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறது மூலிமா நிச்சயமான முறையில் குரு பெயர்ச்சி சாதகமாக வேலை செய்யும். இன்றைக்கி நம்ம கன்னி லக்கணம் மற்றும் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அமைதியானவர், தெய்வ சுரூபமாக இருக்கக்கூடியவர், லட்சுமி கடாச்சம் பெற்றவர், புதனுடைய ஆதிக்கம் பெற்றவர், லேண்ட், ப்ராப்பர்ட்டிஸ், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், இம்போர்ட் எக்ஸ்போர்ட், வெளிநாட்டில் வேலை, இது எல்லாம் மேக்சிமம் வந்து புதன் பகவான் தான். நல்ல படிப்பு, நோட் புக் சேல்ஸ், பேங்க் டிபார்ட்மெண்ட்டில் கேஷியர், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், இந்த பணத்தை எண்றது, பணத்தை பாதுகாக்கிறது, தங்கத்தில் இருக்கிறது, தங்கத்தை செஞ்சு விற்கிறது, இது எல்லாமே அந்த புதன் நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் அமையும். வார்த்தை சொல் நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் புதன், அவங்க ஜாதகத்திலேயே நல்லா இருந்தால் தான் அவங்களால நல்லா பேசவே முடியும் சரளமாக. ஜாதகத்தில் புதன் பகவான் சரியில்லைன்னா புத்தி சரியாக வேலை செய்யாது, செல்வம் சேராது. அப்போ பெருமாளுடைய கடாச்சத்தில் பிறந்த நீங்கள் ஒரு சமீப காலமாக, ஒரு 2 வருஷமாக டைவர்சஸ், ஆக்சிடெண்ட், வேலையில் முன்னேற்றம் இல்லை,
குழந்தை பிராப்தம் கிடையாது, வெளிநாட்டில் முயற்சி பண்ணாலும் கிடைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இல்லை, இதுக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி. ஏன்னா அவர் வந்து நீசமாயிட்டார். ராகு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 12 இடத்துல வந்து நீசமாயிட்டார். அப்போ உங்களுக்கு நிம்மதியான தூக்கமே வராது. சரி, சனி பகவானும் சாதகமாக இல்லை. சனி போடுறதுனால சனியுடைய நேரடி பார்வை இருந்து ஒன்றுமில்லாம ஆயிட்டீங்க. இதுதான் உண்மை, ஒத்துக்கோங்க. எல்லா ஜோசியக்காரரும் சொல்கிற மாதிரி நல்லா இருக்குன்னுலாம் சொல்லிவிட்டு உங்கள் சந்தோஷத்துக்காக 10 நிமிஷம் பேசிட்டு போக முடியாது. இருக்கிறத சொல்கிறேன், அதுலேருந்து தப்பிச்சு வர்றதுக்கு என்ன வழின்றத சொல்கிறேன். அப்போ அந்த கன்னி ராசி மற்றும் கன்னி இலக்கணக்கார அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியாவது நல்லா இருக்குமா? ஏன்னா போன தடவை படு மோசம். ஏன்னா குரு பகவான் தான் உங்களுக்கு பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீசம் பெற்று சனியோட சேர்க்கை பற்றி நீசபங்க ராஜயோகத்தில் வேலை செஞ்சாலும் பலன் இல்லை. கெட்ட பேர், என்னடா இப்படி நடந்துக்கிறேன், அவன் ஒரு திமிருத்தனமான ஆட்டிடியூடை காட்டுறான், சொல் பேச்சே கேட்க மாட்டானேடா அப்படின்ற மாதிரியான பேர்கள்லாம் வாங்கியாச்சு. இதுக்கு முன்னாடி இப்படி பேர்கள்லாம் நம்ம வாங்கலை. அப்போ அந்த சனியுடைய பார்வையும் புதனுடைய சம்பந்தமும் இருக்கிறவங்களுக்கு புத்தி சரியாக வேலை செய்யாமல் போயிடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆச்சு. நிறையா ஜாதகம் பார்த்துட்டேன் நான், டைவர்சஸ் நிறையா பார்த்துட்டேன். இன்றைக்கி கோர்ட்டில் இருக்கக்கூடிய முக்காவாசியில் முதல்ல விருச்சகம் இருந்துச்சு, இப்போ கன்னியும் மிதுனமும் அதிகமாக காணப்படுது. சரி, இப்போ குரு பெயர்ச்சி நல்லா இருக்குமா அதை சொல்லுங்கள். ஓரளவுக்கு தான் நல்லாயிருக்கு. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல நீசமாயி சனியுடைய சேர்க்கை பற்று நீசபங்க ராஜயோகத்தில் வேலை பார்க்கலை. அப்போ குரு தான் உங்களுக்கு பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, சனியுடைய வீட்டில் 5ஆவது வீட்டில், அதாவது குழந்தை பிராப்தம், உழைச்சா உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கிறது, தெய்வ கடாட்சம் இருப்பது, குலதெய்வத்தோட சப்போர்ட்டாக இருப்பது, வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு, 1 ரூபா போட்டால் 2 ரூபாயாவது எடுக்க முடியுமா, 1 ரூபா எக்ஸ்ட்ரா எடுக்க முடியுமான்னு கேட்கறதுக்கான இடம்லாம் 5ஆம் இடம் தான். அப்போ அந்த இடத்துல குரு பகவான் நீசமானனால நல்ல பலனை செய்யலை. நீசம் பங்க ராஜயோகம் சனி கூட சேர்ந்து இருந்தாலும் அது அவ்வளவு சிறப்பான பதில் இல்லை. அப்போ இப்போ கும்ப வீட்டுக்கு போயிருக்காரு. அது 6ஆம் வீடு, ருணரோக சத்ருஸ்தானத்திலிருந்து பார்வை செய்கிறாரு. இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் போயிட்டனால ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, எதிரிகள் ஃபுல்லாக ஒதுங்கிடுவாங்க, டைவர்ஸ் கேசஸ் எல்லாமே ஓரளவுக்கு சரியாயிரும், வேலையில் ஓரளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்பில் ஏதாவது முயற்சி பண்ணி காசு கொடுத்து யாராவது ஏமாந்துருந்தீங்கன்னா, அது கேஸ் போட்டிருந்தீங்கன்னா அது திரும்ப வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல புத்தி சரியாகும். ஏன்னா மிதன லக்கணமும் கன்னி லக்கணமும் சந்திரனும் புதனும் நல்லா இல்லைன்னா அவங்க ஒரு குழப்பவாதி. ஏன்னா புதனோட ஆதிக்கம் பெற்றவங்களுக்கு பெருமாள் கடாட்சம் அதிகமாக இருந்து பணம் காசு செல்வம் சொத்து பேங்க் பேலன்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு நல்ல யோசனையை எடுத்துடுறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மைனஸ் இருக்குது, உங்களுடைய ராசிக்கு இது மைனஸ், ஒத்துக்கோங்க. அப்போ அந்த குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருந்து எந்தெந்த வீட்டை பார்வை செய்கிறாரு, அந்த பார்வை செய்கிறது மூலியமாக எனக்கு என்ன நன்மைகள் நடக்க போகிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அப்போ அந்த 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 10ஆம் வீடான உங்களுடைய மிதுன வீட்டை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 12ஆம் வீடை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. இந்த 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய இடம் வந்து முக்கியமான ஒரு இடம். அது உங்களுடைய ராசி மற்றும் லக்னநாதன் சொல்லக்கூடிய புதன் பகவான் வீட்டையே பார்க்குறாரு. அப்போ செல்வம் சேரும், வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பிஸ்னஸில் முன்னேற்றம் இருக்கும், காதல் திருமணம் நிச்சயமாக கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா புதன்னா காதல், அந்த இடத்துல சுக்கரன் இருக்கிறவங்களுக்குலாம் நிச்சயமான முறையில் சக்ஸஸ் ஆகும். அப்போ குருவோட புதன் பகவான் சேர்க்கை சேரனால நல்ல பேங்க் பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வேலையில் முன்னேற்றம், ப்ரமோஷன் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ். அடுத்த மைனஸை சொல்கிறேன்னா, அப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், வெளிநாட்டில் நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும், புத்தி சரியாகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வீட்டை பார்க்குறாரு. இங்கே தான் மைனஸு. இந்த 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது 6ஆம் வீட்டில் இருந்து 12ஆம் வீடை அவர் பார்க்குறனால நிம்மதியான தூக்கமே உங்களுக்கு சரிவர இருக்காது. இதுக்கு முன்னாடி இருந்தாலும் இப்போவும் இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவ்வளவு சிறப்பான பார்வை அந்த வீட்டுக்கு கிடையாது. அப்போ உங்களுக்கு வேலையில் ப்ரெஷர் அதிகமாகும், பணம் காசில் ப்ரெஷர் அதிகமாகும், லோன் கேட்டால் உடனே கிடைக்கும், எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். ஆனால் யோசித்து செய்வதன் மூலியமாகத்தான் நீங்கள் வெற்றி கொள்வீர்கள்ன்றது தான் அந்த பலனே. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ளஸை சொல்கிறேன். 2ஆம் வீட்டை பார்க்குறாரு. தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், யோசிக்காமல் நிறையா பேசி வம்பு வழக்குகளில் மாட்டிக்கிட்டீங்க, அவசர கொடுக்கன்ற பேரையும் சம்பாரிச்சிட்டிங்க, குடும்பத்தை இழந்துட்டீங்க, கண் பார்வையும் சரிவர தெரியாத அளவுக்கு பிரச்சனைகள்லாம் போய் சேர்ந்துருச்சு.
கண் பார்வையும் சரிவர தெரியாத அளவுக்கு பிரச்சனைகள்லாம் போயிருச்சு. அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் என்னுடைய மனைவி என்கிட்ட திரும்ப வந்துருவாளா, சரியான மனைவியும் கணவனும் அமையல, டைவர்ஸ் கிடைச்சிருமா, நல்ல பேங்க் பேலன்ஸ் கிடைக்குமா, என்னுடைய வார்த்தைகளில் மதிப்பு மரியாதை கூடுமா, கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீருவா, குடும்பம் ஒற்றுமை ஆகுமா, கண்டிப்பான முறையில் எல்லாம் சாதகமாக முடியும். ஆனால் குரு பகவான் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டுமே நான் சொன்னக்கூடிய பலன்கள், இல்லைன்னா இதை விட மேற்கொண்டு படுத்தி எடுத்துருவார். ஆனால் நான் பார்த்த மிதுன ராசி, மிதுன லக்கணம், கன்னி ராசி, கன்னி லக்கணம் சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாதமாக நிறைய பிரச்சனைகள்லேருந்து ரிலீஃப் ஆகிட்டாங்க. நான் பார்த்த ஒரு 500 ஜாதகம் ரீசெண்டாக ஒரு 6 மாதத்தில் பார்த்துருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். மிதுன ராசி, மிதுன லக்கணம் ஒரு 200 பேராவது டெஃபினட்டாக அவங்க வெளியே வந்திருக்காங்க பிரச்சனைகள்லேருந்து. அதுக்கு ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல இடத்துல இருந்திருக்காங்க அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் புதன் பகவான் சொல்லக்கூடிய அந்த பெருமாள் கடாச்சம் அவங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்துச்சு. சரி இல்லாதவர்களுக்கு என்ன செய்யலாம், வேற வழியே கிடையாது நண்பா, பெருமாளை இறுக்கி பிடிச்சே ஆகணும், அப்போ தான் நவகிரக தோஷம் வேலை செய்யாது நண்பா. அப்போ வார வாரம் சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய் பெருமாளுக்கு கல்கண்டு துளசி அதை வாங்கி கொடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்தை சொல்லி விஸ்வரூப தரிசனம் 5 to 6 பார்த்துட்டு வாங்க, அர்ச்சனை பண்ணுங்க. உங்களோட ராசி மற்றும் லக்னநாதனை வலு ஏற்றுறதன் மூலியமாகத்தான் இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சரியில்லாத ஜாதக அமைப்புக்காரங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு 3 வருஷம் டைம் எடுக்கும். சரி, ரெண்டாவது என்ன செய்யலாம், குரு பகவானை வலுப்படுத்தலாம், எல்லோ சஃபயர் பயன்படுத்தலாம், கனக புஷ்ப ராகம் என்னோட டிஸ்கிரிப்ஷன் கீழே எல்லோ சஃபயர் கொடுக்குறேன், இல்லை கார்டோட எண்டில் கொடுக்குறேன். உங்களுடைய ஜாதகத்தில் யாரை ஆக்டிவேட் பண்ணணும், யாரை ஆக்டிவேட் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு ஜெம்மாலஜியில். அதை தவறாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட்ல போய் முடியும், நல்லதெல்லாம் உங்களை விட்டுட்டு போயிடும். அதை சரிவர செக் பண்ணிட்டு செய்கிறதே அதி உத்தமம். அதெல்லாம் என்னுடைய கார்டில் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், வீடியோட எண்டில் அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பச்சைக்கல் கிரீன் ஸ்டோன் பயன்படுத்தலாமா அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவையும் நான் கொடுக்குறேன் எண்டில், அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சிட்டு பயன்படுத்துங்க, தெரியாமல் பயன்படுத்தாதீங்க. நிறைய பேர் வாங்கிட்டு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வந்துருக்காங்க, அதுக்காக சொல்ல வரேன். அப்போ அந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலைமையில் இருக்க பெற்றவர்களும், புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த பெருமாள் கடாச்சமான நீங்கள், புதன் பகவான் சரியான இடத்துல இருக்க பெற்றவர்களும், சனியோட பார்வை சம்பந்தமில்லாத இடங்களில் விழுகாதவங்களுக்கு நான் சொன்ன பலன்கள் நிச்சயமான முறையில் பொருந்தி வாழ்க்கையில் மென்மேலும் தெய்வ கடாச்சம் வரும். இல்லைன்னா நான் சொல்கிற மாதிரி அந்த 2 டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கன்சல்டேஷன் பண்ணுங்கள், ஜாதகத்தை கொடுத்து என்னோட டீம் டேட் அண்ட் டைம் கொடுப்பாங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன கெடுதல் பலன்கள் நடந்தாலும் நீங்கள் பண்ணுற ஹோமத்தின் மூலியமாகவும் அபிஷேக ஆராதனைகள் செய்வதன் மூலியமாகவும் 1 இயருக்கு உங்களுக்கு பேக்கப் இருக்கும். ஸோ அந்த வீடியோ என்னோடய ஹோம வீடியோ நிறையா இருக்கும். இந்த கேள்வி இதை சரி செய்யணும், இதை எப்படி சரி செய்யணுன்ற கேட்குறவங்களுக்கு டெஃபினட்டாக என்னோடய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. ஒரு தெளிவான ஒரு விளக்கம் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். தொழில், தைரியம், குழந்தை பிராப்தம், குலதெய்வம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருமே இயங்கிக்கிட்டு இருக்குது இந்த கார்த்திகை மாதத்தில் குழந்தை பிராப்தம் தான். அப்போ அந்த முருகனுடைய அருள் மூலியமாகவும் எல்லாம் வல்ல இறைவன் அருள் மூலியமாகவும் நிச்சயமான முறையில் குழந்தை பிராப்தம் இந்த கார்த்திகை மாதம் விரதம் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த பிளானட்டை ஆக்டிவேட் பண்ணணும், உங்கள் ஜாதகத்தில் என்ன தோஷங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் முதல்ல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் ஷெடியூல்ஸ் கொடுப்பாங்க என்னோடய டீம்ஸ். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த பரிகாரத்தை செஞ்சு எந்த கோயிலுக்கு எந்த ஹோரையில் போனால் சரியாகும், இதெல்லாம் பெரிய அனலைஸ் பண்ண நண்பா, ஒரு வீடியோலலாம் நான் டெஃபினட்டாக அதை கொடுக்கவே முடியாது, இதுவே காமன் நேரம் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் கீழே என்னோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது, யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கணுமோ அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ நல்ல
இதே மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட்டை தெளிவாக எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி தேவையான டைம் எடுத்து நிச்சயமான முறையில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பா.